இனியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்க அக்ரிபைஸ் மூக்கையூர் நம்ம மூக்கையூர் மீனவ நண்பர்களோடு இது என்னன்னா, இது திருக்கையுடைய பாலை. பாலைன்னு சொல்லுவோம், பாலைனா இந்த திருக்கையிலே ஈரல் இதுகள்லாம் இருக்கணும், அந்த மாதிரி உள்ள ஒரு பொருள் தான். இதை வந்து நம்ம சுட்டு சாப்பிட்டோம்னா செமையா இருக்கும். அதே மாதிரி மசாலா தடவிட்டு நம்ம வந்து இதை வந்து அப்படி தோசைக்கல்ல போட்டோம்னா அப்படி வெண்ணையா உருகி அது வந்து ஒரு அளவுல வந்து வெந்து இருக்கு. அது சாப்பிட்றதுக்கே சும்மா அசத்தலா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாங்கெல்லாம் மீனவர்கள்லாம் விரும்பி சாப்பிடுவோம், ரொம்ப ஒரு சத்தான பொருள். திருக்கம்மீன் பிரியாணி செய்யறதுக்கு இப்ப பாத்திரத்தை வச்சுக்கிறோம். கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்க போறோம். பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது, இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாத்தீங்கன்னா கோல்டன் பிரவுன்ல வந்துருச்சு. நாம வந்து மிளகாய் சேர்த்துக்கிறோம். மிளகாய் தூள், தக்காளி, மல்லி, புதினா சேர்த்துக்கிறோம். அரைச்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அரைச்சி இஞ்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிண்ட போறோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்மளே அரைச்ச பிரியாணி மசாலா
வெட்டி வச்சு திருக்கையும் சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கறி மாதிரி இருக்குது, இந்த திருக்கு மீன் சேர்த்துக்கலாம். அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். திருக்க பிரியாணிக்கு தயிர் சேர்க்கல, அதுக்காக காஞ்ச எலுமிச்சம்பழம் ட்ரை லெமன் சேர்த்துக்கிறோம். திருக்க மீன் மசாலா நல்லா கொதிக்குது பிரியாணிக்கு. இப்ப பாசுமதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்ச ரைஸ் சேர்த்துக்கிறோம். அரிசியை சேர்த்த பின்னால அதிக நேரம் கிண்ட கூடாது, அப்படியே லேசா பெரட்டி விட்டா போதும். பிரியாணி நல்லா வெந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப பாரு அரிசியும் தண்ணியும் ஒரே மட்டமா வந்திருக்குது. இந்த டைம்ல தான் நம்ம தம் போட்டுக்கணும். இப்ப தம் சோப் போட்டுக்கலாம். மீன் பிரியாணி செஞ்சு ஒரு 20 நிமிஷம் தம் போட்டாச்சு. எடுத்து பார்க்கலாம் இப்ப எப்படி இருக்குதுன்னு. வாவ், என்ன அருமையா பிரியாணி வந்துட்டா. எப்பா காய விட்டுறாதீங்க, யாராச்சும் அவசரப்பட்டு. வேற லெவல்ல இருக்க. ஏ பிரைட்டன், வாப்பா இங்க வந்து பிரியாணிய பாருப்பா. சும்மா அண்ணா அசத்தி இருக்காங்க, வேற லெவல்ல. என்ன அண்ணன் சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த பிரியாணியை பார்க்கும் போது, நாங்க கடையில வந்து பிரியாணி வாங்குவோம் அந்த மாதிரியே சமைச்சிருக்காப்ல. பார்க்கும் போதே அப்படியே அந்த பிரியாணி வந்து டேஸ்ட் செம்மையா இருக்கும் சொல்லி தோணுது. இப்ப நம்ம சாப்பிட்டுருவோம், எப்படி இருக்கு பாருங்க. கடையில தான் நாங்க இந்த மாதிரி பிரியாணி பாத்துருக்கோம். நாங்க சமைச்சாலுமே இந்த மாதிரி ஒரு நாள் பிரிப்பேர் பண்ணது இல்ல. அண்ணன் வந்து அந்த அளவுக்கு இது சூப்பரா சமைச்சிருக்காங்க. தட்டு கூட இருக்கு, அந்த தட்டு எடுத்து அந்த தட்டு எடுத்துக்காங்கன்னா அந்த இலைய போட்டுக்கலாம். நீங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்க. அவங்களுக்கு ஒரு இலைய கொடுத்துருக்கேன். பசி எடுக்க அடியே தங்கி விடுறாங்க. உள்ள உள்ள வருங்க. பிரியாணி என்னைக்கு தட்டத்தை ஓபன் பண்ணாங்களோ அப்ப வந்து வாசம் என்னால உட்காரவே முடியல, சாப்பிடாம இருக்க முடியல. இவ்வளவு நேரம் என்ன காக்க வச்சீங்க. அவங்க ஜெயில அங்க இருந்தே பிரியாணி மசாலா கொண்டு வந்து இந்த பிரியாணி பண்ணிருக்காங்க.
ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் இதுவரை தயார் பண்ணதில்லை, இந்த திருக்கையில் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்களுடைய ஊர்லேயே வந்து தனியாக மசாலா பண்ணி கொண்டதுனால இந்த திருக்க பிரியாணியுடைய டேஸ்ட்டு சும்மா ரொம்ப அசத்தில் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நம்ம வந்து நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குது, நீங்கள் சொன்னால் சரி நல்லாயிருக்கு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம சைடு பண்ணுவோம், ஆனா நீங்க போன மசாலையுடைய வாசமே வேற மாதிரி இருக்கு. அந்த பிரியாணியுமே வந்து வேற லெவல்ல உண்மையிலே செமையா இருக்கு. இது வந்து கடல்ல வந்து அட்டின திருக்கின்னு சொல்லுவோம். இந்த அட்டின திருக்கையினுடைய ஸ்பெஷல் என்னன்னா ஆட்டுக்கறி மாதிரி தான் இருக்கு, ஆனா வந்து சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ரப்பாவெல்லாம் இருக்காது. அப்படி இங்க பாருங்க, அந்த கறி அப்படி வெந்து அப்படி பூ மாதிரி வருது பாருங்க, தெரியுதா எப்படி இருக்குங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. குலவன் மகன் பாலா என்ன சொல்ல போறாருங்க? அவர் சீக்கிரமாக அவரை சாப்பிடுத்தணும், அழுக போறப்பல போறாங்க. அவர் சாப்பிட்டு பாலா வாங்க பாலா. என்ன ஜி பண்றது, அப்புறம் வீடியோ எடுக்கிறது யாரு? அவர் என்ன யார், நான் கல்யாண கல்யாண விருந்தினோட இவ்வளோ பிரியாணி அழகாக சாப்பிட சமைக்கலையே, இவ்வளோ அழகாக சமைச்சிருக்கு, நம்ம சாப்பிட முடியாம கேமரா எடுத்துக்கிட்டே இருக்கோம்னு அவர் நினைக்காரு. அட ஏன்னா நீங்க வேற இது சும்மாவே எச்சு ஊறிட்டு இருக்குது, நீங்க என்ன எச்சு ஊறாக்குறீங்க? வாங்க வாங்க. உங்களோட சேர்ந்து ஒரு சமையல் வீடியோ போடணும் அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. வந்தோம், வந்ததுக்கு நான் வந்து அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், திருக்கமணி மீனில் வந்து ஒரு பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக செய்யறேன்னு சொல்லிட்டு. நாங்கள் வர்றதுக்கு அன்னைக்கு காலையிலேயே மீனை நாங்கள் வர காலையில் வரோம், அன்னைக்கு காலையிலேயே மீனை வாங்கி ரெடியாக வச்சுட்டாரு. அந்த வேகத்தில் மீனை வெட்டி சுத்தம் பண்ணி பிரியாணி செஞ்சோம். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அண்ணன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார், ரொம்ப அருமையாக இருக்குது சொன்னார். எனக்கு வந்து ரொம்ப இதையுமே புரிஞ்சு ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பாலா பாத்துட்டே இருக்கிறாரு, உடனே சாப்பிடுறாரு. அவரு குலவன் மகன் பாலாவுக்கு, குலவன் மகன் பாலா இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அவரும் வந்து நீங்க எப்ப சமைக்கிறீங்களோ அப்ப நானும் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூடவே வந்து அவர் எல்லாத்துக்குமே கலந்துக்கிட்டு அவர் பூரா வீடியோவும் எடுத்திருக்காரு. ரொம்ப அவருக்கும் ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷம், அவருக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குற நீங்களும் எங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா இந்த ஃபாலோ பண்ணுங்க, இந்த பிரியாணி வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே சாப்பிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சும்மா வெறித்தனமா வேற லெவல் டேஸ்ட்ல பண்ணிருக்காங்க. நம்ம குழந்தைகள்டே கேட்டு பாருங்களேன் எப்படி இருக்குங்க பிரியாணி, எப்படி இருக்கு சொல்லுங்க. குழந்தைகளா, ஏழாம் கிளாஸ், எட்டாம் கிளாஸ், ஒன்பதாம் கிளாஸ், குழந்தைகளாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பாக்குற நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, வணக்கம்.